ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல் வித் நிக்கிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம். அதுதான் மட்டன் பிரியாணி. நாம் இன்றைக்கி இந்த பிரியாணி குக்கரில் செய்ய போகிறது இல்லைங்க, பேனில் தான் செய்ய போகிறோம். இந்த பிரியாணிக்கு வந்து நான் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாங்க, நல்லா தான் இருக்கும். பார்க்குறக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. நம்ம வாங்க இப்போ எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை விட மட்டன் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகுங்க, அதனால் ஒரு குக்கரில் மட்டனை நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வைக்கும் போதே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பீஸ்லலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் இருக்கும். மட்டன் மிதங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த தண்ணியும் நம்ம பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்காமல் டைரெக்டாக பேனில் செய்யும் போதும் போட்டு செய்யலாம். பட் மட்டன் வந்து வேகறக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் குக்கரில் போடுறேன். இப்போ இதை வந்து ஒரு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சுங்க. விசில் வரக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டமெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, 4 பல் பூண்டு, இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிற பேஸ்ட்டாக நீங்கள் மிக்சியில் வேணால் நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து இதில் இடித்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரியாணி மசாலா அரைச்சிடலாம். மசாலாவுக்கு ஒரு பேனில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 ஸ்டார் பூ, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 பிரியாணி இலை. இதை எல்லாத்தையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி மிக்சியில் பொடியாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 சின்ன பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், பிரியாணி இலை 1/2 இலை எடுத்திருக்கேன். இது பெரிய இலையாக இருக்கிறதுனால 1/2 எடுத்திருக்கேன். இதை வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயில் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறதும் 1 பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. பிரியாணினா மெயினாக அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனாதான் பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கோங்க. 1-5 நிமிஷம் போல் இருக்கட்டும், வெங்காயம் சூப்பராக வேகட்டும். வெங்காயம் வெந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம மற்ற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சிம்மில் வச்சு விட்டுருங்க, இது வந்து நல்லா வேகட்டும். 2 டம்ளர் பிரியாணி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் புதினா தழை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 லெமன், நம்ம அரைச்ச மசாலா பவுடர், இது எல்லாமே நம்ம ரெடியாக இருக்குது. இப்போ 5 விசில் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசம் போகட்டும், 1-2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வாசம் போகிறக்கு முன்னாடியே நீங்கள் அடுத்த ஐட்டம் சேர்த்துனீங்கன்னா பிரியாணி நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் 1-2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நல்லா சூப்பராக அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நாம் மிக்சியில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்தணும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போகட்டும். அடுத்ததாக 1 தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சூப்பராக வணங்கட்டும். தக்காளி நல்லா வெந்து நல்ல டேஸ்ட்டாக ஆயிடணுங்க. நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு கூட 1 அடி விட்டு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக புதினா தழையும் கொத்தமல்லி தழையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆயில்லையே இது ஃப்ரை ஆகுங்காட்டி இதோடய ஃப்ளேவர் பிரியாணியில் நல்லாவே நம்மளுக்கு இருக்கும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் 2 கரண்டி தயிர் எடுத்துக்கிறேங்க. கெட்டியான தயிர் சேர்த்திக்கோங்க. இந்த தயிர் சேர்த்துறதுனால உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து அடி பிடிச்சிடாமல் உங்களுக்கு இருக்கும். இதையும் 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா ஒரு நிமிஷம் கலந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டன் பீஸை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது இது கூட தண்ணியும் இருந்தது, தண்ணி இல்லைங்க, வெறும் மட்டனை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த தண்ணி அப்படியே தாங்க வச்சுருக்கோம், நம்ம அளந்து ஊற்றும்போது இந்த தண்ணியும் நம்ம கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். அதனால் இது அப்படியே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த மட்டன் குக்காகி தான் இருக்குது, இந்த மசாலாவில் ஒரு 1 மினிட் இருக்கட்டும். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போது இதுக்குள்ளே நம்ம கழிஞ்சு வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். இதையும் உள்ளே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப போட்டு அரிசியை திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரு தடவை கலக்கி விடுங்க போதும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியை நான் அளந்து வச்சுருக்கேங்க. இப்போ 4 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் இருக்குது, சொம்பில் வந்து 3 டம்ளர் இருக்குது. மொத்தமாக 4 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக இதில் கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கு. 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, நம்ம பிரியாணி ரெடி ஆயிரும். மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கு ஆல்ரெடி. கடைசியாக கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதுக்குள்ளே. கொஞ்சமாக புளிஞ்சுட்டால் போதும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு தட்டம் வச்சு நம்ம மூடிடலாம். அளவான ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை அதிகமாக வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும், அதனால் அளவான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சுங்க, இன்னுமே லைட்டாக தண்ணி இருக்குது. இன்னொரு 5 மினிட்ஸ் போல் இருக்கட்டும், திருப்பியும் தட்டத்தை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலரக்கூடாதுன்னா லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக நசுக்கி பார்க்குறேன். ஃபுல்லாக குக் ஆகலை, 75% உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சரியாக இருக்கும், எல்லாத்தையும் ஈவன் பண்ணி விட்டுருங்க. இந்த சமயத்தில் நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். என்னடா ஃபுல்லாக குக் ஆகாமல் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாம் வந்து தம் போடணுங்க. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதே அடுப்பில் அப்படியே வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக ஏர் வெளியே போகிறக்கு இல்லாமல் தட்டத்தை வச்சு மூடி வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி மேலே வச்சுருங்க. இது தாங்க நம்ம பிரியாணிக்கு தம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான பிரியாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ 100% அந்த அரிசி வந்து சூப்பராக குக் ஆயாச்சு. நம்ம தம் போடுறக்கு முன்னாடியே 100% வெந்திருந்ததுன்னா இப்போ குழஞ்சிருக்கோங்க. அப்போ வந்து 75% தான் வெந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டம் வச்சு மூடி மேலே வெயிட்டான பாத்திரம் வச்சு 10 மினிட்ஸ் விட்டுருக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி செமையாக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. புதுசாக செய்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிரியாணி ஜம்முன்னு இருக்கும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சிட்டு சமையல் எடுத்து நிக்கிதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.